அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரவிருக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் ஒற்றை தலைமையாக அண்ணன் இபிஎஸ் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவருக்கு ஆதரவு தந்து முழு ஆதரவு தந்து எல்லா விதத்திலையும் கழகம் இன்று ஒன்றுபட்ட எழுச்சிமிக்க கழகமாக மீண்டு வருவதற்கு இன்று ஒரே தலைமை ஒரே குறிக்கோள் ஒரே கொள்கை என்று செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் நானும் என்னுடன் இணைந்து நிற்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே இன்றைக்கி அண்ணன் இபிஎஸ் அவர்களை சந்தித்து இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் பொதுக்குழுவில் என்று வலியுறுத்தி கூறிவிட்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக கழகம் வீறு கொண்டிலும் மிகப்பெரிய அளவில் வரவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை காண்பதற்காக எழுச்சியை நான் காண்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த நிலைப்பாடு மாற்றமும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்பவும் சரி இப்பவும் சரி தொண்டர்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிறது தான் ஒரு பொறுப்பாளருடைய கடமை நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான தொண்டர்கள் இன்னைக்கு வந்து ஒரே தலைமை இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய தலைவர் இன்னைக்கு இபிஎஸ் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கழகத்தில் எந்த அளவு எழுச்சியுடன் புரட்சி தலைவி அம்மா 2016 தேர்தலை சந்தித்து அப்போ வந்து தனித்து நின்று வெற்றி பெறும் அளவுக்கு கழகத்தை வச்சுருந்தாங்களோ அதே நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரே தலைமை முக்கியம். அந்த ஒரே தலைமையாக இன்றைக்கி வந்து தொண்டர்கள் விரும்புவது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கிறேன். அண்ணன் ஓபிஎஸ் மேலேயும் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் மேலேயும் மிகப்பெரிய மதிப்பு வச்சுருக்கிறேன். இந்த நேரத்தில் அவர்களும் இந்த ஒரு தலைமை என்பதற்கு ஒத்துழைத்து ஏதோ ஒரு வகையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும் அப்படின்றத நான் வைக்கிற கோரிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் கழகத்திற்கு எல்லாருமே முக்கியம்னு நினைக்கிறேன். அது அண்ணன் இபிஎஸ் தலைமையை ஏற்று ஏன்னா ஒரு தலைமை இல்லாததுனால தான் இன்றைக்கி வந்து கழகத்துக்கு தொடர்ந்து நமக்கு தோல்வி கிடச்சிட்டே இருக்குது. இந்த தோல்வி முகம் வெற்றி முகமாக மாற வேண்டும் என்றால் ஒரு தலைமை முக்கியம். அதற்கு அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரணும்னு உங்கள் மூலமாக வேண்டுகோள் விடுக்கிறேன். இல்லை, பிடிவாதமாக இல்லைங்க. நான் பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, பலரும் இதில் ஒத்த கருத்து உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. 23ஆம் தேதிக்கு முன்னால் நிச்சயம் வந்து அதிசயம் நிகழும், ஆச்சரியம் நிகழும். கண்டிப்பாக வந்து இரு தரப்பு என்பது மாதிரி எல்லாருமே அம்மா தரப்பு என்ற நிலைக்கு வருவார்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நடக்கும். புரட்சி தலை அம்மா அது அவருடைய ஆத்மார்த்தமான கருத்து. ஆனால் வந்து என்ன செய்தால் ஒரு தலைமை என்பது மாற்று கட்சியினருக்கு புரிவிடுமோ அந்த நிலையை ஏற்படுத்துவதற்கு அவரும் ஒத்துழைப்பார் என்று நான் நம்புகிறேன். சசிகலாவின் பாதையில தனது பயணம் இருக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் தெரிவித்ததாக ஆவின் வைத்தியநாதன் தெரிவித்திருக்காரு. இல்லை, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பாக கட்சி மீண்டும் வீறு கொண்டு எழுந்து செல்ல வேண்டும் என்றால் எது நல்லதோ அதை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் செய்வார். கண்டிப்பாக இபிஎஸ் தலைமையை ஏற்று அவங்களும் வந்து இந்த பாதைக்கு வருவார் என்று நான் நம்புகிறேன். அது நடக்கணும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். அம்மாவின் ஆன்மா கண்டிப்பாக இந்த கட்சியை பிரிவடைய விடாது. அம்மாவின் ஆன்மா, புரட்சி தலைவரின் ஆன்மா கண்டிப்பாக இந்த கட்சிக்கு என்றுமே துணை நிற்கும். அதனால் எந்த நிலையிலும் கட்சி பிளவு என்ற கேள்விக்கே இடமில்லை என்று நான் நம்புகிறேன். எப்படி வந்து சென்ற முறை நாங்கள் வந்து தர்மயுத்தம் சென்றாலும் கூட எந்த நேரத்திலையும் வந்து கட்சி பிளவுபடக்கூடாதுன்றதில் அவங்க எல்லாருமே தெளிவாக இருந்தாங்க. அதில் வந்து இப்போது அவங்க எல்லாருக்குமே வந்து கட்சி என்பது எல்லாத்துக்கும் மேலேன்னு நினைக்கிறவங்க. கண்டிப்பாக அவர்களும் வந்து இந்த ஒத்த கருத்துக்குள் வருவார்கள். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையை ஏற்று இங்கே வந்து ஏன்னா கட்சி வந்து ரெண்டு தலைமையாக இருக்கிற வரைக்கும் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் மாதிரி மாற்றுக் கட்சியினருக்கு தான் கொண்டாட்டமாக இருந்திருக்கு. அந்த கொண்டாட்டம் மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன், மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
எல்லா கட்சிகளுக்குமே ஜெயிச்ச கட்சிக்கு கண்டிப்பாக பாஜகவை நான் சொல்லலை. எந்த கட்சி இந்த பிளவுனால் பயனடைஞ்சதுன்னா பாஜக பயனடையலை, பிளவுனால் பயனடைஞ்சது திமுக. அதனால் அவங்க வந்து கொண்டாடாமல் இருக்கணும்னா இந்த தொண்டர்களுடைய கொண்டாட்டமான வரவேற்பை எல்லாரும் பார்த்து எல்லாருமே ஒரு குடை கீழ் வந்து நம்ம செயல்படுவது தான் காலத்தின் கட்டாயம் என்று நான் நம்புகிறேன். இதில் எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமோ எதுவுமோ கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மனச்சாட்சிக்கு எது சரின்னு பட்டதோ அதை செய்யக்கூடியவன். அன்றையும் அதை தான் செஞ்சேன், இன்றைக்கு அதை தான் செய்கிறேன். அன்றைக்கி செஞ்சது அன்றைக்கி சூழ்நிலையில் அதுதான் சரின்னு மனசுக்கு பட்டது, மனச்சாட்சிக்கு பட்டது, அதை செய்தோம் பலரும் இணைந்து. அதனால் அந்த தர்ம யுத்தம் என்பது தவறான ஒரு விஷயம் நான் நினைக்கல. அதில் எல்லா விதத்துலேயும் முழுமையான பங்களிப்பு அளித்து வந்தான் நான். ஆனால் இன்று வந்து இருக்கிற நிலையில் கட்சி இன்னைக்கு ஒருவருக்கு கீழ் கட்டுப்பட்டு நடக்கணும். ஏன்னா இல்லைன்னா என்ன, அது எந்த முடிவு எடுக்கிறப்பமே டிலே ஆகுது. ஒரு சின்ன முடிவு ஒரு மாவட்ட செயலாளரத்தில் போகணும்னாலோ மாவட்டத்தை பிரிக்கணும்னாலோ வந்து பயந்து பயந்து முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. அந்த முடிவு அது இல்லாமல் இருக்கணும்னா ஒரு தலைமை என்பது காலத்தின் கட்டாயம். அந்த தலைமைக்கு எல்லா விதத்திலையும் தகுதி படைத்தவர் அண்ணன் இபிஎஸ் என்று நான் நம்புகிறேன். அதை நான் நம்புறேன் இல்லையோ, தொண்டர்கள் எல்லாருமே முழு மனதோட நம்புறாங்க. சூப்பர் சூப்பர் தலைவர்.